வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கை, ஆஸ்திரேலியா அனுமதிக்குமா வேக்சின் போடாமல் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல சர்ச்சைகள் உண்டாகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு டென்னிஸ் பிளேயருக்கு எப்படி ஒரு அவமானமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, இந்த நோவாக் ஜோகோவிச்சுக்கு வந்து சர்ச்சைகள்லாம் வந்து சர்வசாதாரணம். அவர் நம்ம வடிவேல் மாதிரி பல இடத்துல சர்ச்சைகளில் சிக்குவார். இது வந்து அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு சாதாரண விஷயமாகவே போச்சு. கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான சர்ச்சை அப்படின்னு சொல்லணுன்னா, வேக்சின் போட மாட்டேன், போட முடியாது அப்படின்னு பகிரங்கமாக சொல்லக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சர்ச்சை அப்படின்னா இந்த கோணல் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ரோபி மாஸ்டர் மைண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன முதல் சர்ச்சை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மொத்த சர்ச்சையை பார்த்தீங்கன்னா, வேக்சினு முடியாதையா, என்னையா பண்ணுவேன், என் உடம்புக்கு அதை ஏற்றுக்கல அப்படின்வா, இந்த மாதிரி சொல்ல முடியுமா? தடுப்பூசி பிரச்சனை மொத சர்ச்சை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தீபிகா படுகொலை உடன் காதல் அப்படின்னு ஒரு சர்ச்சை. இதெல்லாம் சர்வசாதாரணம். அடுத்து முன் கோபம், இவர் கோபம் வந்ததுன்னா என்ன பண்ணுவார்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு கோபம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, கழிவறைக்கு போய் கோபம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல காமிச்சுப்பார். ஏன்னா இந்த கோபத்தை வந்து அங்கே இருக்கிற டாய்லெட் இதெல்லாம் உடச்சிக்கு போட்டது, திரும்ப இவர் வந்து பங்கேற்றுனாராம், ஒரு 80% மேட்சை ஜெயிச்சிடறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாங்க சர்ச்சை பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பார்த்தீங்கன்னா, பாலியல் ரீதியான ஒரு சர்ச்சை. பிரபலம்னாலே பொது வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டாலே இப்படி தானே, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து விளையாட்டில் கூட சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த சர்ச்சைகள் தான் இந்த காணொலி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஆம் நண்பர்களே, அதாவது கொரோனா இந்த தடுப்பூசின்ற வந்து ஒரு தொடுப்பு மாதிரியே தெரிஞ்சிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் போடுறானுங்க, சில பேர் போட மாட்டுறாங்க, சில நாட்டில் போடுறாங்க, சில நாட்டில் வந்து பொறுப்படி தூக்குறாங்க. இப்படியே இருக்கும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கொரோனா தடுப்பூசி விவகாரத்தில் சிக்கியுள்ள பிரபல உலகின் நம்பர் ஒன் டென்னிஸ் வீரர் ஜோகோவிச் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் உடம்புக்கு அது ஒத்து வராதுங்க, ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்கள் உடம்புக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படின்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாலே முடிஞ்சு போச்சு. இவர் வந்து இப்போ ஆஸ்திரேலியா உள்ளார போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வேக்சின் போட்டிருக்கணும்னு அங்கே இருக்கிற ரூல்ஸு. ஆனால் இவர் வந்து வேக்சினு செலுத்த முடியவில்லை அப்படின்னு ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட்டாக வாங்கியிருக்கணும், ஆனால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்திருக்குது. நீ வேக்சின் போட முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ வந்து விம்பிள்டன் ஆஸ்திரேலியன் ஓப்பன்லையும் நீ கலந்துக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல, இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைக்க, இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக. தடுப்பூசி பிரச்சனையை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எல்லோரையுமே கொண்டு போயிட்டுருக்குதுங்க. கிட்டத்தட்ட ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா 25% கீழே தான் வந்து தடுப்பூசியை போட்டுக்கிட்டாங்க. நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு மேலே நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு போர்க்குடி. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா, நாங்கள் போட முடியாது, மாஸ்க்கும் போட முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஆதார் கார்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, பப்ளிக் டாய்லெட் போகிறதா கூட இருந்தாலும் அதில் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நம்ம வேக்சின் போட்டிருக்குமா இல்லையான்னு. அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் வந்து போர்க்கொடலாம் தூக்குனாலும் சரி, நீங்கள் என்ன போர்க்கொடி தூக்குனாலும் சரி, அதுக்கு வைக்கிறேன் செக்குன்னு ஆஸ்திரேலியா அந்தளவுக்கு அவங்க கவர்மெண்ட் அந்த மக்களை வந்து இது பண்ணியிருக்கார். சமயத்தில் திடீர்னு கிளப்பி விட்ட சர்ச்சை தான் இந்த தடுப்பூசி பிரச்சனை. நம்ம ஜோகோவிச் மூலமாக அவர் என்ன சொல்கிறாரு, உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருப்பதால் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முடியவில்லை எனக்கு அது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு இதை சொல்லியிருக்காரு. அதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட்டாக வாங்கியிருக்கணும். அதை வாங்காமல் விசாவை வேறு விதமாக வாங்கி உள்ளார பூந்துட்டாராம் ஆள், தன்னை உள்ளே அனுமதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா நீதிமன்றத்தை போயிட்டு இவர் கேட்டிருக்காரு. ஏதோ ஒரு பிரச்சனை பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா. இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க போல இருக்குது. இந்நிலையில் இது போன்ற சர்ச்சைகள்லாம் பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி இதெல்லாம் வந்து சாதாரண சர்ச்சையை, நான் பண்ணுற சர்ச்சைகள்லாம் வேறு லெவலு அப்படின்ற மாதிரி ஜோகோவிச் சொல்கிறாரு. ஏகப்பட்ட தடவை விம்பிள்டனும் நிறைய வாங்கியிருந்தாலும் ஆஸ்திரேலியன் ஓப்பன் இவர் வந்து வென்றாலும் இவர் மீது இருக்கும் சர்ச்சைகளுக்கு அளவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபிகா படுகோலையுடன் காதல். நோவாக் ஜோகோவிச் பற்றி பார்த்திங்கன்னா, தனது சிறு வயது காதல் அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து ஜெலினியாவே வந்து கரம் பிடித்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, 2014 இவங்க கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு, நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க, ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க. ஆனால் நடுவில் இருந்த இவருக்கு உள்ள இல்லீகல் அஃபேர் அப்படின்னு இருக்கிறதுல, அதனால் சில பிரச்சனைனால ரெண்டு பேரும் விவாகரத்தை வாங்கிக்கிட்டாங்க. 2019 பார்த்தீங்கன்னா, ஜோகோவிச் தவறான உறவெல்லாம் வைத்திருந்தார். கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைன்னு போன பிறகு பார்த்தீங்கன்னா, இவருக்கும் தீபிகா படுகோலைக்கும் ஒரு ஏதோ ஒரு உறவு இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பக்கம் என்னென்னா, ஒரு மாடலிங் ஸ்டார் அவரும் ஜோகோவிச்சும் வந்து டேட்டிங் செய்து கொள்வதாகவும்,
அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார் நடாஷா அப்படின்றவர், பெக்வாலாக் இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய உறவுகள் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் டென்னிஸ் வீரர்களையும் சரி, சாதாரண விளையாட்டு வீரர்கள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சினிமா நடிகர்கள், இவங்களை தான் வந்து இன்றைய இளைய தலைமுறைகள் அப்படியே அவங்க என்னமோ கடவுள் மாதிரி நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க வந்து தங்களுடைய போக்கு, தன்னுடைய பழக்க வழக்கங்கள், தாங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது இவங்க தான் ரோல் மாடலாக இருக்கணும். ஆனால் இவங்களுடைய இதெல்லாம் சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் பொது வாழ்க்கை அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்றத நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய ஒரு இது. ஏன் இந்த காணொலி இவ்வளோ தூரம் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா, பர்சனல் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி விஷயங்கள் பத்திரிகைகளை போட செய்வாங்க அவங்க டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதனால் பர்சனல் லைஃப்பை விட்டுருங்க. இவங்க தங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எப்படி ஜொலித்தாங்க, எந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் வச்சுருந்தாங்க, எந்த காரணத்தினால இந்த அளவுக்கு அவங்க வெற்றி அடைந்தார்கள், அதை மட்டும் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று, முன்கோப பிரச்சனை, பயங்கரமாக கோபம் வரும். கோபம் வந்துச்சுன்னா யார் அடிபடுற என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி கோவங்க. அதாவது பல முறை ஒரு டென்னிஸ் கோர்ட்லேயே கோபத்தை வெளிப்படுத்தி பேட்டை ஒட்டச்சு நவுத்திருக்கார், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. கடந்த ஆண்டு கோபத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா லைன் நடுவராக நின்றுகிட்டு இருந்த ஒரு பெண்ணை பார்த்திங்கன்னா அப்படியே பந்தால் அடித்து மூச்சு திணற விடாமல் ஆக்கிட்டார். அத்தனை உடனே என்ன பண்ணுறாங்க ஜோகோவிச், அதிரடியாக அப்படியே தொடர்லேருந்து அப்படியே நீக்கி, தம்பி நீ போயிட்டு வா தம்பி அப்படின்னு டாட்டா காமிச்சிட்டாங்க. அப்புறமாவது திருந்தினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னமும் அவருக்கு முன்கோபத்தை அவரால் வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறம் இதுக்கு என்னையா சொல்யூஷன் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு ஒரு இதை கழிவுட்டார். என்னன்னா கழிவறை வியூகம், அதாவது ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு இவரோட பிரச்சனையை சால்வ் பண்ணிப்பார். என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அங்கே இருக்கிற இதெல்லாம் டாய்லெட்லாம் அடித்து உடச்சிருப்பாராம். இதனால் என்னென்னா கிட்டத்தட்ட 80% அவர் மேட்சை ஜெயிச்சிருக்காராம். இந்த மாதிரி டாய்லெட்டு ரெஸ்ட் ரூம்னு போயிட்டு வர சமயம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவருக்காக. ஏன்னா இது வந்து நம்ம கிரிக்கெட் மாதிரி கிடையாது, சப்ஸ்டியூட் போட்டு விளையாடுறதுக்கு ஒரு ஆள் விளையாடணும், அவங்களே தான் விளையாடணும். ஸோ ரசிகர்கள் இருக்கிறார்கள், அப்போனண்ட்டில் அவர் வெயிட் பண்ணணும். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83.33% பார்த்திங்கன்னா வெற்றியை பெற்றுள்ளார். எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த கல்வியை ஸ்ட்ராட்டஜி இவக்கு வியூகமாக இவர் அப்ளை பண்ணப்போ கோபம் வந்துச்சுன்னா அங்கே போயிட்டு தன்னுடைய கோபத்தை எல்லாத்தையும் தனித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாட வருவார். இதுதான் இவருடைய பெரும்பாலும் இவர் வச்சுருக்கிற ஸ்ட்ராட்டஜி. சில சமயங்களில் கோபம் வர்றப்போ அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டார். இன்னொரு விஷயம்னா பிரபல பாலியல் ரீதியான சர்ச்சை, பிரபலமான ஒரு மாடலிங் ஸ்டார் செர்பியன் மாடல் நடாலிஜா ஸ்கேகிகா பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜோகோவிச்சை, டென்னிஸ் வீரர் ஜோகோவிச்சை இவர் வந்து படுகைக்கு வருமாறு செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்யுமாறு தனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்ததாகவும், இதுக்காக 50 லட்சம் வரை பணம் செலவிட அவங்க ரெடியாக இருந்தால் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, ஆனால் நான் வந்து அதை ஏற்காமல் பத்திரிகையில் புகார் கூறியலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இதெல்லாம் வந்து விளையாட்டாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அரசியல் தான் விளையாட்டு, விளையாட்டு தான் அரசியல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலியல் ரீதியான சர்ச்சை அப்படின்றது எல்லா வகையிலும் எங்கேயாவது இடத்துல சிக்கி சின்ன பண்ண மாதிரி தான் ஆகணும் போல இருக்குது. சரி, அதை விடுவோம். ஆனால் இவருடைய கெரியர் ப்ரோக்ரஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 முறை விம்பிள்டனை பட்டம் பெற்றவர் நமது ஜோகோவிச். எஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு கொடுக்குறாரு, இவர் இந்த மாதிரி கோவப்படுறாரு அப்படின்னு இருக்கிறதெல்லாம் தூரம் வச்சுட்டு இவரிடம் இருக்கக்கூடிய என்ன திறமை இருக்குது, எப்படி இந்த அளவுக்கு தன்னுடைய கெரியரில் வந்து இந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ரஸிவ் லைஃப்பை அட்டைன் பண்ணார், அதை மட்டும் பார்க்கணும். அது தாங்க மெயின். அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்தை இவர் மிகவும் விரும்பினார். அதுதான் வேக்சின் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னது மெயின் காரணம் வந்து என்னென்னா, என்ன தான் இருந்தாலும் சரி நம்ம வந்து டாக்டர்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம், என்ன ஏன் உடம்புக்கு அது ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறத விட நம்ம இயற்கை மருத்துவத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது அது ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் ஜோகோவிச் இந்த முறை வந்து மருத்துவ ரீதியாக வந்து நான் வந்து இயற்கை மருத்துவத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, நான் போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக நீ என்ன பண்ணணும், இப்போ ஆஸ்திரேலியன் ஓப்பன் போய் விளையாடணும்னா கண்டிப்பாக வந்து ஒன்று வேக்சின் போட்டிருக்கணும், இல்லைனா ஏன் உடம்புக்கு இது ஏற்று வராது அப்படின்னு என்னுடைய டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ எது எப்படியோ ஸ்பானிஷ் பயிற்சியாளர் பிபியுடன் சேர்ந்து இயற்கை மருத்துவத்தில் நாட்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இவருடைய இயற்கை மருத்துவத்தின் ஆர்வம் பொறுத்தவரை பார்த்தா. ஸோ எது எப்படியோ கொரோனா காலகட்டத்தில் இந்த தடுப்பூசின்றது வந்து பல கோணங்களில் வந்து பலரிடையே வந்து வெவ்வேறு கருத்துக்கள் வெவ்வேறு நாடுகளிடம், நம்ம ஊரில் வந்து 100 கோடியை தாண்டியாச்சு, ஆனால் இருந்தாலும் பல நாடுகளில் தடுப்பூசி போடாமலே இருக்கிறாங்க.
இது வந்து இன்னொரு டைமென்ஷன்லையும் நம்ம பார்க்கலாம். எந்தெந்த நாட்டிலெல்லாம் தடுப்பூசி அதிகமாக போடாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே பிரச்சனைக்குள்ளாகிறார்கள். இல்லை இப்படியும் எடுத்துக்கலாம், நம்ம நாட்டில் வந்து மருந்து தான் சாப்பாடு தான் மருந்து அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு இருந்தது. அது குறிப்பாக தமிழர்களுடைய உணவு ஆகட்டும், உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்ட்டு இருக்கிற சமயத்தில் நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் வந்து நேச்சுரலாகவே இருக்கிற காரணத்தினாலேயே நமக்கு அந்த அளவுக்கு வந்து செகண்ட் வேவ் தான் பெருசாக ஸ்ட்ரைக் ஆச்சே தவிர இந்த வேவ் பெருசாக அந்தளவுக்கு வரல. இதனால் வந்து வேக்சின் தான் காரணமா அப்படின்றது கேட்டால் அதுவும் ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் தான் கொடுக்குது. ஏன்னா வேக்சின் போட்டால் மாஸ்க் போட தேவையில்லையே, ஏன் வேக்சின் போட்டால் கொரோனா வருமா? சரி, வேக்சின் போட்டாவும் கொரோனா வரும், கொரோனா வந்திருந்தாலும் கொரோனா வரும், கொரோனா வருதோ இல்லையானாலும் மாஸ்க் போடணும். ஸோ மாஸ்க்கு மஸ்ட்டு, வேக்சின் மஸ்ட்டு, பட் கொரோனா இஸ் ஆல்சோ மஸ்ட்டு உனக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எது எப்படியோ நம்ம இந்த ஜோகோவிச்சோட பல சர்ச்சைகளுக்குள்ளார இந்த ஒரு விஷயந்தாங்க அவர்கிட்ட பிடிச்சிருந்தது. என்னென்ன இயற்கை மருத்துவத்தை அவர் நாடியது. ஸோ இந்த மாதிரி நம்மளும் வந்து நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தை கொஞ்சம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய உணவு ரீதியாக அதுவே நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னும் நம்ம பொது வாழ்க்கையில் நம்ம நிறைய பங்காற்ற வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வச்சுக்கலாம். இல்லை நம்ம பாரம்பரியத்தை ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன் இந்த சர்ச்சைகளை பற்றி பேசுனேன் அப்படின்னா, கடைசியாக சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று, இயற்கை மருத்துவத்தில் வந்து முடிச்சோன்னா நம்ம நாடுக்குன்னு ஒரு இது இருக்குது, பாரம்பரியம் இருக்குது, அதை விட்டு கொடுத்துடாதீங்க. அதுதான் நம்மளை என்றைக்கும் காப்பாற்றக்கூடியது.